ஒருத்தன் செத்தா முடியற சண்டையாகாது. இவங்களோட நம்ம சண்டை செய்யறது நம்மளும் ஆளும் காரணம் தான். ஜெயிக்கிறோமோ இல்லையோ முதல்ல சண்டை செய்யும். हाय हेलो गाइस वेलकम बैक टू मधुरै गेमर्स चैनल वीडियो नाम पाक पोरोना नम्म चैनल गेमिंग क्लाउन्स अप्पडिंगर यूट्यूब चैनल और फन्नान और कस्टम रूम मैच नडंछु यार जेयिच्चिरुप्पान नैनिक्किरींगलो नींगे कमेंट बॉक्स मरक्काम कमेंट पण्णुंग नम्म टीम यार यार लांडांगना विजय ब्रोवुम अप्पुरम नम्म टीजे तमिलंडा अप्पुरम एसपी तमिलंडा ब्रो अप्पुरम ब्राजवाल नम विजय ब्रोड फ्रेंड ना सम ब्राजवाल पेरे वायल नुले मोद ब्राजवाल नम विजय ब्रोता पाको फर्स्ट मैच स्टार्ट ए 94 ग्लोवाल एटारोल सम मैच रोम पिछड़ी अंत ब्राजवाल अड ईवेंट वह ड्रेस वांगी वैसेटा अब चंग चक्र सूल वचर वे लवल विजय ब्रो वेम मुना ऐर अंत ब्राजवाल पच कलर ग्लोवाल स्किन वांगिटार अंत ग्लोवाल स्किन पिछड़ी मरकाम कमेंट बॉक्स कमेंट पड़ूंग गाइस अपुरा सम ना टफ लांडांग ना टीम आना नम्म टीम विडुवांगा प्रिची मेजा गाइस पारेंगे मैच फुल्ला पाकदानी पांग विजय ब्रो अंत पकम पाता यारे वर्मा से नम अगे पड़े ஏண்டா மூணு நாளா வீடியோ போடலையே அப்படிங்க கேக்குறீங்களா ஒண்ணுங்க இல்லங்க நம்ம எடிட்டிங் process போயிருந்துச்சு அந்த முன்னாடி அந்த வடச்சனை தீம் வச்சு நம்ம லோகோ வேற மாத்திட்டோம் ஏண்டா லோகோ மாத்துனீங்க அப்படிலாம் கேட்றாங்க அந்த லோகோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்க எல்லாத்துக்கும் அதனால மாத்திட்டோம் அந்த லோகோ நல்லா இருக்கா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க गाइस நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா subscribe பண்ணுங்க गाइस மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க அப்பதான் நாங்க போற वीडियोस ஒவ்வொன்னு உங்க நோட்டிபிகேஷன்ல உடனே உடனே வரும் अब योड़ चेनल नहीं मिस् पड़ पाक वीडियो इंतर अय्यो नाक डन पड़ा विजय ब्रोव वे लवल विड़ा ब्राजवाल ब्रो वेम ग्लोवल समय कापाटार ना विरा टीजे तमिलंडा वो तव ना पेकअप प्लेयर दावर एसपी तमिलंडा वह पाती ना फारवेड ना अड़चल आ சமையல் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் எல்லாரும் गाइस நீங்க எங்க கில்டல சேரணும்னா மறக்காம உங்க ஐடியா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அங்க எப்படியாவது உங்களுக்கு கில்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்கறோம் சமையல் ஆடுறாங்க அந்த பக்கம் ரெண்டு பேர் நாக் செத்துட்டாங்க நாக் டவுனால செத்துட்டாங்க நம்ம அத பார்க்காம நம்ம மாட்டு பேசிட்டு இருக்கோம் இங்க ஒருத்தர் இருக்காரு பா வேற லெவல்ல அடிச்சாரு அங்க ஒருத்தர் அவர் தருண் ப்ரோ நினைக்கிறேன் ஆமா சம ஸ்கோப் வித் ஸ்கோப் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி சமைய அடிச்சிட்டாரு நல்ல ஆண்டாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாச்சு ஒரு வழியா செகண்ட் மேட்ச் ஒரு தாம்சன் எடுத்துட்டாரு ஹெல்மெட் வெஸ்ட் எல்லாமே எடுத்துட்டாரு நல்லா விளையாண்டாங்க எல்லாரும் பா வேற லெவல் गाइस நம்ம சேனல் புதுசா வந்தீங்கனா மறக்காம subscribe பண்ணுங்க गाइस மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க நம்ம டுர்னமெண்ட் நடத்தலாம்னு இருக்கோம் गाइस நீங்க என்ன சொல்றீங்க நம்மளும் ஒரு டுர்नामेंट நடத்தலாம் கேமிங் கிளவுன்ஸ் அந்த யூடியூப் சேனல்ல ஒரு டுர்नामेंट நடத்திட்டாங்க நம்மளும் ஒரு டுர்नामेंट நடத்தலாம்னு இருக்கோம் गाइस உங்களுக்கு அந்த டுர்नामेंट நடத்தலாம் அப்படி நினைச்சீங்கனா நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்மளும் ஒரு டுர்नामेंट நடத்தலாம் गाइस அதல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணனாலும் சொல்லுங்க கண்டிப்பா நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் உங்களுக்கு நாங்க ரூம் பாஸ்வேர்ட் எல்லாமே நாங்களே மோத வீடியோஸ்ல நாங்க கொடுத்துறோம் நீங்களும் மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க गाइस प्राइस வந்து நாங்க இன்னொரு அடுத்த வீடியோல நாங்க அனௌன்ஸ் பண்றோம் प्राइस எவ்வளவு அப்படினு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் முன்னாடியே சொல்லிறோம் இருந்துச்சுனா நீங்களும் கட்டி அது அந்த டுர்नामेंटல ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க ஃபர்ஸ்ட் प्राइस அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்களும் எப்படி ஸ்குவாட் மேட்ச் வைக்கலாமா இல்ல சோலோ மேட்ச் வைக்கலாமான்னு தான் பிளான் போயிருக்கு நீங்களே சொல்லுங்க ஸ்குவாடா சோலோவா அப்படினு நீங்க சொல்றத பொறுத்து தான் நாங்க டுர்नामेंट வைக்கிறது இருக்கு गाइस सेकंड मैच ना विपक ग्लोवल पट विजय ब्रो अंत पक ऐरी ना ग्लोवल पड़ा टन ऐर पापना वे लवल हेड अगर सर रेड शाट रे हेट विमटा
பிராஜுவல் ப்ரோ வந்து செமையாக ரோஸ் கொடுக்குற அமௌண்ட்லாம் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ வேறு லெவல் ஹெட்டு. தாம்சனில் நல்லா விளையாடுறாரு விஜய் ப்ரோ. டாட்டா காமிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு வாங்கடான்ட்டாரு. நல்லா விளையாடுறாங்க. செகண்ட் மேட்ச் ஜெயிச்சாச்சு. செகண்ட் மேட்ச்சு அடுத்த மேட்ச் எப்படின்னு தெரியலையே. பிராஜுவல் ப்ரோ அங்கே சைடில் நிற்கிறாரு. பிராஜுவல் ப்ரோ அந்த டபுள் ஷாட் கனுக்கு ஸ்கின்னெல்லாம் வாங்கி வச்சுருக்காரு. MP40 அந்த மஞ்சள் கலர் ப்ரோக்கல் ஸ்கின் இருக்குது. க்ளோவால் போட்டு அடைச்சி வச்சிட்டாரு. அது செம. எஸ்பி தமிழண்டா ப்ரோ நல்ல பேக்கப் கொடுக்குறாரு. மூணு மேட்ச் அவர் இருக்கிறாடம் தெரில, ஆனால் கில் மட்டும் அடிச்சிட்டே இருந்தார். டிஜே தமிழண்டா நல்லா க்ளோவால் போட்டு இந்த பக்கம் ஏறுறாரு. அவங்க ரெண்டு பேருமே நல்ல விளையாடக்கூடிய பிளேயர் தான். அதே மாதிரி டிஜே தமிழண்டாவும் அப்புறம் எஸ்பி தமிழண்டாவும் எப்பயுமே டியோ தான் போவாங்க. ரேங்க்டு மேட்ச்சு போகிற மேட்ச்லாம் எப்படியாவது போயா அடிச்சிடறாங்க. எப்படின்னே தெரில. அவங்க டீம் கோஆர்டினேஷன் நல்லா இருக்குது அவங்க ரெண்டு பேர்த்துக்கும். அந்த மேட்ச் வீடியோ போடணும்னா வேணும்னா சொல்லுங்கள். இப்போ வேறு லெவல் ஹெட் அடிச்சிட்டாரு. அவங்க ரெண்டு பேர் விளாண்ட மேட்ச் வேணும்னாலும் சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு போடுறோம். ஒரு மேட்ச் செமையாக விளாண்டாங்க. விஜய் ப்ரோ நல்லா ஒரு ஹெட் அடித்தார். கில்லு வந்துருச்சு விஜய் ப்ரோக்கு. ஒருத்தர் நாக் டவுன் ஆகிட்டாரு. பிராஜுவல் ப்ரோ நாக் டவுன் ஆகிட்டாரு. அதை ரிவைவ் பண்ணிட்டாங்க. தருண் ப்ரோ மட்டும் இருக்கார். அவர் நாக் டவுன் ஆகிட்டார். சைடில் அவர் ஃப்ரெண்டு செமையாக அடித்து நாக் டவுன் பண்ணிட்டாரு. இங்கே ரிவைவ் போயிட்டுருக்கு போல். இங்கே ரிவைவ் பண்ணுறாங்க விஜய் ப்ரோவை. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் காய்ஸ். காய்ஸ் நம்ம சேனலுக்கு 500 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்தால் கண்டிப்பாக நாங்கள் கிவ் அவேஸ் கொடுக்கலான்னு இருக்கோம். ஹலோக்கு நிறைய பேருக்கு கிவ் அவே பண்ணலான் இருக்கோம். ஹலோக்கு இருக்கவங்களுக்கு ஹலோக்கோட பண்டில் வாங்கி தரலான் இருக்கோம். ஐயோ போட்டாங்களே. பச்சை கலர் அந்த புதினா சட்னி மண்டை வச்சுருக்காரு அவர். ஆப்போனன்ட்டு சமையலாண்டார் அவரும். பிராஜுவல் ப்ரோ என் ஃப்ரெண்டேடா அடிக்கிற அப்படின்ட்டு க்ளோவால் போட்டு உடச்சிக்கிருக்காரு. இப்போ வேறு லெவல் உள்ளே போய் அடிச்சிட்டாரு பிராஜுவல் ப்ரோ. ரெண்டு அவங்க டீம்மேட்ஸ் எல்லாருமே நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு கலெக்ஷன்ஸ் அமௌண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம பிராஜுவல் ப்ரோவோட கலெக்ஷன் வீடியோ போடலான் இருக்கோம். நம்ம விஜய் ப்ரோவோட கலெக்ஷன் வீடியோ போட்டோம். இன்னும் அதுக்கு அவ்வளோவா ரெஸ்பான்ஸ் வரல கைஸ். கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்க. இன்னும் உங்களுக்கு நிறையா பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வராட்டி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராட்டி நீங்கள் ஒரு தடவை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த தடவை நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பெல் பட்டனை தூக்கி ஆளில் போடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுறோம். ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். விஜய் ப்ரோ என்னால் பொறுக்க முடியல, நான் வேகமாக போகிறேன் அப்படின்ட்டு வேகமாக க்ளோவால் போட்டு ஏறினார். அப்படியே அந்த இடத்துல நின்றுக்கிட்டாரு. என்னென்னு தெரில. இன்றைக்கி ஃபீமேல் கேரக்டர் வேறு வச்சுட்டு வந்துட்டார். ஓடுறதை பார்க்குறதுக்கு எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது. எஸ்பி தமிழ்ல அங்கே உட்காந்து என்னமோ செஞ்சுக்கிருக்காரு. கொடி போடுற அமௌண்ட்டை போட்டு போயிட்டார் விஜய் ப்ரோ. கைஸ் மூணு மேட்ச் ஜெயிச்சாச்சு கைஸ். அடுத்து யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? அவங்க டீம் கோஆர்டினேஷன் நல்லா இருக்குது, ஆனால் அவங்க தனித்தனியாக பிரிஞ்சு போகிறாங்க கைஸ். அதனால் அவங்க வேகமாக அவுட் ஆகிறாங்க ஒரு ஒருத்தராலாகவும். நம்ம டீம் அப்படியே மொத்தம் ஒரே இடத்துல இருக்காங்களா, அதனால் அவங்களால அடிக்க முடியல நம்மளை கைஸ். அடுத்து குளோபல் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் வீடியோ போடலான்னு இருக்கோம். எனக்கு நம்ம எஸ்பி தமிழண்டா தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறாருன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம இந்த இங்கே ஒருத்தர் நிற்கிறார் தருண் ப்ரோ. அவர் நெட்டு கிடைக்கல. நம்மளுக்கு நெட்டு கிடைக்கல இல்லை அவங்களுக்கு நெட்டு கிடைக்கலன்னு தெரியல. க்ளோவால் போட்டார். ஐயோ நாக் டவுன் விஜய் ப்ரோ. அடுத்து டெசர்டிக்கல் எப்படி ஒன் ஷாட் ஹெட் ஷாட் அடிக்கிறது அப்படின்றது நம்ம ஒய்பி தமிழண்டா அந்த ப்ரோ சொல்லித்தருவார். அவர் நம்ம ஃப்ரெண்டு தான். ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண வீடியோவில் இருந்திருப்பார். அவர் தான் பேசினார் இது. அப்போ அடுத்து லாங் ஷாட் கன்லேருந்து எப்படி ஹெட் ஷாட் அடிக்கிறது அப்படின்னு இன்னொரு வீடியோவும் போடலான்னு இருக்கோம். அதுக்கு வந்து நம்ம ஹீரோ ப்ரோ நம்ம ஹரி ப்ரோ இருக்கார்ல, அவரும் சொல்லித்தருவார். அவர் A94 கிங்குங்க அவர். அந்த ஹரி ப்ரோன்றது அப்புறம் நம்ம டீம்லே நல்ல பேக்கப் கொடுக்கக்கூடிய பிளேயர்னா உங்களுக்கே தெரியும் நம்ம டிஜே தமிழண்டா ப்ரோ தான். உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த மில்லில் போட்டாங்க அடுத்த மேட்ச்சு.
வேகமாக ஏறி போகிறாங்க க்ளோவால் போட்டு. எஸ்பி தமிழண்டா நல்லா பேக்கப் கொடுத்துருக்காரு இந்த மேட்ச்சு, நல்லா விளாண்டார். விஜய் ப்ரோ செமையாக மூட்டெலாம் போட்டு அங்கிட்டு போயிட்டாரு. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் அந்த டீம்மேட்ஸ் எல்லாருமே மில்லுக்கு வந்தால் காணா காணா போயிடுறாங்கப்பா. போன மேட்ச் அப்படி தான், டியோ வர்சஸ் டியோவில் மில்லில் வந்து அவங்கள ஆளவே காணோம். ஃபஸ்ட்டு மேட்ச்சு நம்மளே ஊர் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலான்ட்டு போல இருந்துச்சு, அப்புறம் தான் கண்டுபிடிச்சோம். இந்த அங்கே வந்துட்டாங்க க்ளோவால் போட்டு. காய்ஸ் நம்ம டீமில் அதுக்குள்ளேயே ஒரு நாக் டவுன் பண்ணிட்டாங்க போல், மேலே ஏறி வராங்க. விஜய் ப்ரோ ஏற விட மாட்டேன்டா அப்படின்னு அடித்த சாப்பா ஹெட்டு விழுந்துச்சு. இப்போ ஒரு வழியே ஒரு நாக் டவுனும் ஆயிடுச்சு. விஜய் ப்ரோவை யாரும் சைட்லேருந்து அடிக்கிறாங்க, அவர்களாக போட்டு நேக்கா வந்து நின்ட்டார். அவங்க இதில் ஒருத்தவங்க முடிஞ்சிச்சு, ஐயோ உள்ளே வந்துட்டார். மண்டை சாமுராய் மண்டை வச்சுருக்காங்க. டிஜே தமிழண்டாவும் நாக் ஆகிட்டாரு. அடுத்து வேறு யார் இருக்கா? எஸ்பி தமிழண்டா இருக்கார், முடிச்சிருவார்னு நினைக்கிறேன். அவர் தான் அது. பிராஜ்வால் ப்ரோவும் இருக்கார். பிராஜ்வால் ப்ரோ வந்து சொல்லவே தேவையில்ல, அவர் டபுள் ஷாட்கனில் கிங்குனே சொல்லலாம் அவரை. எஸ்பி தமிழண்டாவும் நாக் ஆகிட்டாரா? பிராஜ்வல் ப்ரோ மட்டும்தான் இருக்கார். அவங்களும் க்ளோவால் அவங்க டீம்லேயும் ஒரு ஆள் தான் இருக்காங்க. அவர் வந்து ரிவைவ் பண்ணுறாரு எஸ்பி தமிழ்நாடாவை. ஒரு வேளையாக ரிவைவ் பண்ணிட்டாரு, முடிஞ்சு அவங்களையும் ரிவைவ் பண்ணிட்டாங்க போல் நாக்டவுனு. ஐயோ பிராஜ்வல் ப்ரோ வந்து இதாகிட்டாரு. எஸ்பி தமிழ்நாடு என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அடிப்பாரா மாட்டாரா? ஐயோ ஜோனுக்குள்ளே தவிட்டார். ஒரு வழியாக உள்ளே வந்துட்டார். ஜோன்லே பாதி உசுரை போயிடுச்சு. ஐயோ முடிஞ்சு. சார் அவருக்கு குறி வச்சதுக்கு க்ளோவா மேலே பட்டுருச்சு, அவர் ஒன்றும் சொல்ல முடியாது. இது நம்ம கேம் பக்குன்னு தான் சொல்ல முடியுது. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ நினச்சிக்கோங்க. சிக்ஸ்த்து மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சிக்ஸ்த்து ரவுண்டு. சாரி, இந்த மேட்ச் ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அங்கே பார்க்கலாம். நானும் உங்கள் கூட தான் உட்காந்துருக்கேன், பார்ப்போம். காய்ஸ் நம்ம சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காய்ஸ் மறக்காமல் பெல் பட்டனை தூக்கி ஆலில் போடுங்க, அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே வரும். அப்போ தான் எங்கள் சேனலில் வர வீடியோவுமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே வருவோம். பின்னாடி போன தடவை பின்னாடி தான் வந்து அடித்தாங்க, அதை நினச்சிட்டு விஜய் ப்ரோ பின்னாடி நம்ம ஒரு க்ளோவால் போட்டலாம் அப்படின்ட்டு போட்டார். ஃபேக்ட்ரினால இதாங்க, ஆப்போனன்ட் எல்லாருமே மேலே ஏறிடுவாங்க. ஆனால் இந்த ஒரு தடவை எல்லாருமே கீழே தான் நிற்கிறாங்க, என்னன்னே தெரில, அதிசயமாக இருக்குது. க்ளோவால் போட்டு சேஃப்டி ஆகிட்டாரு. ஒரு வழியாக எனிமிஸ் கீழே தான் இருக்காங்க, மேலே போகலான்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்சு மேலே போனால் லாக்கி ஆகாது அப்படின்ட்டு கீழே நின்றுட்டாங்க. எஸ்பி தமிழண்டா ஒரு அடி வாங்கினார். ஐயோ முடிச்சிருவாங்க. ஐயோ ரெண்டு பேர் சேர்ந்து அடிச்சிட்டாங்க விஜய் ப்ரோவை, முடிச்சிட்டாங்க ஹெட்ஷாட் போல். அடுத்து டிஜே தமிழண்டா வேறு லெவல். இந்த சைடில் ஒருத்தவங்க எனிமி இருக்காங்க, க்ளோவால் போடுங்க ப்ரோ. அடுத்து இவர் வந்துட்டார், வேறு லெவல் நாக்டவுனு. பிராஜ்வல் ப்ரோ செம க்ளோவால் மொதல் கில் எடுத்துக்கலான்னு எடுத்துட்டாரு. எஸ்பி தமிழண்டா நின்று மெடிக்கிட் போட்டுருக்காரு. டிஜே நான் க்ளோவாலே எனக்கு வேணாண்டா, நான் ஏறி அடிக்க போகிறேன்டான்ட்டு ஏறுறாரு. இந்த பக்கம் ஓடிட்டாங்க எனிமி, அதுக்குள்ளேயும் பார்க்கல அவர். பிராஜ்வல் ப்ரோ நாக்டவுனு. டிப்பா வேறு லெவல் பேக்கப். இதாங்க டிஜே தமிழண்டான்றது, எப்படி பேக்கப் கொடுத்தார் பார்த்தீங்களா, பேக்கப் கிங்னே சொல்லலாம் அவரை. அடுத்து ஃபோர்த் மேட்ச் செவன்த் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அடுத்து எப்படியா ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சு. அப்புறம் கேம் மாஸ்டர் யூடியூப் சேனல் கூட நம்ம ஒரு ரூம் மேட்ச் அடுத்து போடலாம். அன்றைக்கே போன மேட்ச்சு ஜெயிச்சிட்டோம், அடுத்து இன்னொரு மேட்ச் போடலாமா வேணாமான்னு சொல்லுங்கள் காய்ஸ், அவங்க கூடயும் போடலாம்.
அடுத்து வேறு யார் கூட போடலாம், அப்புறம் 2K கேமர்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல்காரங்க இருக்காங்க அவங்க கூடயும் போடலான்னு இருக்கோம், அப்புறம் அவங்க கூடயும் போடலான்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக போடலாம் அவங்க கூடயும். அடுத்து கேம் மாஸ்டர் கூட 1v1 போடலான்னு இருக்கோம், என்ன சொல்கிறீங்க? 1v1 நிறையா பேர் கூட யூடியூப் சேனல்காரங்க கூட நிறைய பேர் கூட போடலான்னு இருக்கோம், கேமிங் க்ளவுன்ஸ் கூடயும் ஒரு 1v1 போடலான்னு இருக்கோம், போடலான்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கைஸ், யார் கூட வேணால் போடலாம் கைஸ். நம்ம டீம் அந்தளவுக்கு பிளேயர்ஸும் இருக்காங்க, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, இருக்காங்க, கண்டிப்பாக போடலாம். பிராஜுவல் ப்ரோ நாக் டவுன் ஆகிட்டாரு, இப்போ வேறு லெவலுக்கு லோவால், எஸ்பி தமிழண்டாவும் உள்ளே வந்துட்டார் கைஸ். அதே மாதிரி கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச்லாம் நான் நிறைய தடவை ஆட்டோ மேட்ச்லாம் போயிருக்கேன், அங்கே வந்து நிறைய தமிழ் பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க, ஆப்போனன்ட்லேயும் தமிழ் பிளேயர்ஸ் வராங்க, நம்மளுலேயும் தமிழ் பிளேயர்ஸ் இருக்காங்க, ஆனால் நம்ம போய் நாக் டவுன் ஆகிட்டோம்னா தமிழ் பிளேயர்ஸ் வந்து ரிவைவ் பண்ண மாட்டாங்க கைஸ். அதே மாதிரி நிறையா பேர் பண்ணுங்கள், நம்ம தமிழ் பிளேயர்ஸுக்கு நம்ம கொடுக்காமல் அப்புறம் யார் கொடுக்க போகிறா? ஐயோ செமையாக ஃபைட் போகுது வெளியே. அதே மாதிரி நீங்கள் ரூம் மேட்ச் போனாலுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் முதல் ரிவைவ் பண்ண தான் பார்க்கணும், நீங்கள் சோலோவாக நின்று லாண்டு எப்படி நாலு பேரை சமாளிப்பீங்க? முதல் ரிவைவ் பண்ணுங்கள் கைஸ். இப்போ வேறு லெவல் ஹெட்டு மண்டை கொடுப்பு கொடுத்துட்டாரு, நல்ல குளோவால் பிராச்சுவல் ப்ரோ ரிவைவ் பண்ணிட்டு கில் எடுத்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டார் அவர். கில்லெல்லாம் எனக்கு வேணாண்டா, எப்படியும் வந்துடும் கில்லு, வந்துருச்சு ஒரு வழியாக. இன்னும் ஒரு ஆள் தான் இருக்காங்க நம்ம டீமில், மூணு பேர் நம்ம டீமில் மூணு பேர் தான். யார் இறந்தா? டிஜே தமிழ்டா ப்ரோ இறந்துட்டார். ஸோ சாரி, அவர் எப்படா இறந்தாருன்னு கேட்குறீங்களா? கேமில் இறந்துட்டாருன்னு சொன்னீங்க, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. சுற்றி இந்த மாதிரி சுற்றி க்ளோவால் போட்டுக்கிறோம், அது கடுப்பாக இருக்கும் ஆப்போனண்ட் போடுறப்ப, நம்ம போடுறப்ப ஜாலியாக தான் இருக்கும். அஞ்சு மேட்ச் ஜெயிச்சாச்சு ஒரு வழியாக, அஞ்சுக்கு ரெண்டுன்னு இருக்குது, யார் ஜெயிப்பான்னு நினச்சிங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். கண்டிப்பாக நம்ம கிவ்அவேலாம் கொடுக்கலான்னு இருக்கோம், 500 சப்ஸ்கிரைபர் கிட்டே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக கொடுப்போம். இப்போ ஒரு 108 வந்துருச்சு, இன்னும் 400 கிட்ட தான் கைஸ் இருக்குது, மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், லைக் பண்ணுங்கள். முத இந்த வீடியோக்கு நாங்கள் ஒரு 500 லைக்காவது நாங்கள் எதிர்பார்க்குறோம், கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன், கொடுப்பீங்க கண்டிப்பாக. நம்மளுக்கு கொடுக்காமல் நீங்கள் யார் கொடுக்க போகிறீங்க? 500 லைக்ஸ் கைஸ் இந்த வீடியோவுக்கு, சப்ஸ்கிரைபரும் அதே மாதிரி ஒரு 500 கொண்டு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருப்போம். அடுத்தடுத்து உடனே உடனே நாங்கள் வீடியோ போட போகிறோம், நிறையா இந்த எடிட்டிங் ப்ராசஸ்னால நிறையா வீடியோ வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருந்துச்சு, இந்த எடிட்டிங் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி அந்த முன்னாடி அந்த வட சென்னை தீம் போட்டு அந்த எடிட்டிங் நல்லா இருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே லைக்கையும் போட்டுருங்க. நீங்கள் லைக் போட்டிங்கன்னா அந்த வீடியோஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிடுவோம். எடிட் பண்ணது நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் பெல் பட்டனை தூக்கி ஆலில் போடுங்க. சரியாக ஃபைட் போகுது, நல்ல சண்டை செய்கிறாங்க. இப்போ ஒரு வழியாக நாக் டவுன் பண்ணிட்டார் விஜய் ப்ரோ. பிராஜுவல் ப்ரோ நாக் டவுன் ஆகிட்டாரு, ஐயோ விஜய் ப்ரோவும் நாக் டவுனு, கில்லு வந்துருச்சு ஒரு வழியாக விஜய் ப்ரோக்கு, இறந்துட்டாங்க ரெண்டு பேருமே. டிஜே தமிழண்டாவும் எஸ்பி தமிழண்டாவும் இருக்காங்க, மேட்ச் முடிச்சுருவாங்களா? அப்பா முடிச்சிட்டாங்க, வேறு லெவல், MP40 double shot வச்சு முடிச்சிட்டாங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ, பாய் பாய், லவ் யூ மா காய்ஸ், தேங்க்யூ, பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா லைக் பட்டனை தூக்கி பெல் பட்டனை தூக்கியில் ஆலில் போடுங்க. வாய் உலருது, என்ன செய்ய, தண்ணி குடிச்சிட்டு அடுத்த வீடியோவில் வந்து பேசுகிறேன். பாய் பாய்.